என இன்றற்றைக்கும் என வளர்க்கும் தமிழ் செவிலிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். நம் அனைவரையும் பிரமிப்புட்டும் மற்றும் அதிசயத்தில் ஆழ்த்தும் ஒரு பனிக்குழந்தையே இமயமலை. ஆண்டுதோறும் வளரும் இமயம் 5 நாடுகளின் பாதுகாவலனாக திகழ்கிறது. அறிவியலையே ஆர்வம் கொள்ள வைக்கும் பல அற்புதங்களை தன்னுள் புதைத்து வைத்துள்ளது. இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிய இமயம் பல மர்மங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இமயம் எப்பொழுதுமே ஒரு வியப்புதான். தன்னுள் பல ஆச்சரியங்களை அடக்கி வைத்து வானுயர்ந்து நிற்கிறது இமயமலை. ஆன்மீகம், புவியியல், அட்வென்ச்சர், சுற்றுலா என பலதரப்பட்ட மக்களையும் தன்பால் ஈர்த்திருப்பது இமயமலையின் தனிச்சிறப்பு என்று கூறலாம். சூப்பர் ஸ்டாரில் இருந்து சாமானிய மனிதன் வரை பலரையும் கண்டிருக்கும் இமயமலையில் இருக்கும் 5 மர்மமான இடங்கள் குறித்துத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இமயமலையின் 5 இடங்கள். வணக்கம், நான் உங்கள் யூகே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. பல ஆச்சரியமூட்டும் இமயமலையின் தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1. குரு டோங்மர் ஏரி. டிஸ்டா நதியின் மூலமாக விளங்கும் இந்த ஏரி கஞ்சன்ஜங்கா மலைத்தொடரின் ஒரு பீடபூமியில் அமைந்துள்ளது. நீங்கள் இப்போது இந்த ஏரிக்கு சென்றாலும் அல்லது கடுமையான குளிர்காலத்தில் சென்றாலும் கூட ஏரியில் உறைந்து போகாத ஒரு சிறிய இடத்தை காண்பீர்கள். அதன் மர்மத்தை பொறுத்தவரையில் புகழ்பெற்ற பௌத்த குரு பத்மசம்பவா அவர்கள் ஏரியில் அந்த இடத்தை தொட்டு மக்கள் பயன்பெற அந்த நீர் உறையாமல் இருக்க ஆசீர்வதித்தார் என்று இன்றளவும் அங்கு வாழும் மக்களால் நம்பப்படுகிறது. உங்களால் நம்ப முடிகிறதோ இல்லையோ, மிக கடுமையான குளிர்காலத்தில் கூட சுற்றுலாவாசிகளும் உள்ளூர் மக்களும் அந்த ஏரியில் உறையாமல் இருக்கும் அந்த சிறிய பகுதியை கண்டு வியக்கிறார்கள். 2. ரூப்குண்ட் ஏரி. ரூப்குண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மிகவும் ஈர்க்கக்கூடிய மற்றும் அழகான மலைப்பிரதேசத்தின் ஒன்றாகும். இதற்கு பிரமிப்பு கூடிய வகையில் பல சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பரபரப்பான மர்மம் சுற்றுலாவாசிகளை இங்கு வர ஆர்வத்தை தூண்டுகிறது. இதன் மர்மம் ஏரியின் அருகில் உள்ள பாறைகளில் சிதறிக் கிடக்கும் மனித மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் மற்றும் எலும்புகள். இங்கு மலையேறும் மனிதர்களின் பல புகைப்படங்கள் மற்றும் பார்வையாளர்களின் கணக்குகளில் பகிரப்பட்ட புகைப்படங்களே ஆதாரமாக இருக்கிறது. இந்த எலும்புக்கூடுகள் 2 உலகப் போரின் போது பங்கேற்ற படையினர் மலையேற்றத்தின் போது பெரிய ஆலங்கட்டி மழையால் தாக்கப்பட்டனர் என்று ஒரு கருத்து கூறுகிறது. மற்றொரு கருத்து, இவை ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவை என்று கூறுகின்றன. இந்த வழியில் இறப்பதற்கு அவர்கள் ஒரு தெய்வத்தால் சபிக்கப்பட்டனர் என்றும் கூறுகின்றன. எதுவாயினும் அனைத்தும் செவிவழி கதைகளாகவே உள்ளது. 3. பாரா தக்சங் அல்லது புலியின் கூடு. பூட்டானின் ஒவ்வொரு பயணத்திலும் இன்றியமையாத செங்குத்தான மலைமுகட்டில் உள்ள இந்த பௌத்த மடாலயம் பற்றி கூற ஒரு கதை உள்ளது. இந்த மடத்தின் மையத்தில் ஒரு குகை உள்ளது. இங்கு குரு பத்மசம்பவா 3 ஆண்டுகள், 3 மாதங்கள், 3 வாரங்கள், 3 நாட்கள் மற்றும் 3 மணி நேரம் தியானித்தார். இங்குள்ள மர்மம் அது அமைந்திருக்கும் இடமே ஆகும். மிக கடினமான இந்த மலையேற்றத்திற்கு குரு பத்மசம்பவா திபெத்திலிருந்து ஒரு புலியின் மீது பறந்து இந்த இடத்தை அடைந்தார் என்பதால் இவ்விடம் புலியின் கூடு என்று அழைக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. மேற்கண்ட படத்தில் அந்த ஆபத்தான இடத்தை கண்டால் நம்பிக்கையும் உண்மையாக தோன்றலாம். இந்த மடாலயம் 1692 தியான மண்டபமாக கட்டப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இது ஒரு அரிய சாதனையாகும். 4. கங்கர் புயன்சம். உலகின் மிக உயரமான மனித காலடி படாத இடமாக விளங்குகிறது கங்கர் புயன்சம். பூட்டானில் அமைந்துள்ள இந்த மலை பல முறை அளவிடப்பட்டுள்ளது. ஆனால் அளவிடப்பட்ட புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை. அது மனித அளவீட்டின் தவறாக கூட இருக்கலாம். என்றாலும் இந்த மலையின் உச்சியை மனிதன் அடைய முடியவில்லை என்பதே உண்மையாகும். பூட்டானியர்கள் இங்கு எடிஸ் மற்றும் கடவுள்கள் உள்ளிட்ட புராண உயிரினங்களின் இருப்பிடமாக இருப்பதாக நம்புகிறார்கள். அதன் உச்சியை அடைய முற்பட்டு பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு இந்த மலைகள் புகழ்பெற்றன. விவரிக்கப்படாத சப்தங்கள், மர்ம விளக்குகள் மற்றும் மாயத்தோற்றங்கள் உள்ளிட்ட விசித்திரமான நிகழ்வுகளின் வழக்குகள் மலைக்கு அருகில் வசிப்பவர்களிடமிருந்து பதிவாகியுள்ளன. 5. ஜாங்கஞ்ச்.
அழிவில்லாதவர்களின் நகரம் என்று அழைக்கப்படும் ஜாங்கஞ்ச் இமயமலையின் தொலைதூர அணுக முடியாத பள்ளத்தாக்கில் அமைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த இடத்தை அறிய மலையேறுபவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. நவீன செயற்கைக்கோள்கள் மற்றும் பிற மேப்பிங் தொழில்நுட்பங்களால் கூட அதை கண்டறிய முடியவில்லை. குறிப்பாக திபெத் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பௌத்தர்கள் ஜாங்கஞ்ச் ஒரு இடம் மட்டுமல்ல, உயர்ந்த பரிணாமமும் என்று கருதுகின்றனர். முனிவர்கள், யோகிகள் மற்றும் பிற தகுதியான ஆத்மாக்களால் மட்டுமே ஜாங்கஞ்சை கண்டுபிடித்து அடைய முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இங்கு தங்க விரும்புவோர் அழியாமையை பெறுவார்கள் என்று நாட்டுப்புற கதைகளில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சில புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர்கள் இதை பார்வையிடுவதாக கூறி இவ்விடத்தை மேலும் பிரபலமடைய செய்தனர். நீங்களும் இமயமலையும் இந்த சுற்றியுள்ள மர்மங்களையும் என்றென்றும் விரும்புகிறீர்கள் என்றால் அதை பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனல்ல தினம் தினம் வரும் புத்தம் புதிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.